வணக்கம். போன வகுப்பில் பயிற்சிகள் இயல் 1 பயிற்சிகளில் பேஜ் நம்பர் 24 கொஸ்டின் நம்பர் 7 வரை எடுத்த வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்க வர முடிச்சிருக்கோம். இனி 8th கொஸ்டின், சிந்தனை வினா, பேஜ் நம்பர் 24 பேஜ் நம்பர் 24 சிந்தனை வினா, கொஸ்டின் நம்பர் 8. அவை யாவும் இருக்கின்றன, அவை யாவையும் இருக்கின்றன, அவை யாவும் எடுங்கள், அவை யாவையும் எடுங்கள், அவை யாவற்றையும் எடுங்கள். மேற்கண்ட சொற்றொடர்கள் சரியானவையா? விளக்கம் தருக. மேலே இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் 5 சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் சரியானவை, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். சரியானவையாக இருந்தால் விளக்கம் கொடுக்கணும். அவை யாவும் இருக்கின்றன இந்த சொற்றொடர், அது வந்து இந்த யாவும் இருக்கின்றன என்பது சரியான சரி கிட்ட எழுதிடுங்க. அவை யாவும் சரி, யாவும் இருக்கின்றன என்பது சரி கிட்ட எழுதிடுங்க. சரி, ஏனென்றால் அவை எல்லாம் இருக்கின்றன என்னும் முழுமையான பொருளை தருகிறது. ஏன்னா அவை எல்லாமும் இருக்கின்றன என்னும் முழுமையான பொருளை தருகிறது. இதுதான் அதனுடைய விளக்கம். அவை எல்லாமும் இருக்கின்றன என்னும் முழுமையான பொருளை தருகிறது. அடுத்தது 2nd சொற்றொடர், அவை யாவையும் இருக்கின்றன. இதுவும் சரியான தொடர் கிட்ட எழுதிடுங்க. சரி, இதுவும் சரியான தொடர். விளக்கம் என்னென்னா, அவை எல்லாமும் இருக்கின்றன என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதால் யாவையும் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாமும் இருக்கின்றன என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதால் யாவையும் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ அவை யாவும் இருக்கின்றன என்பதும் சரியான தொடர், அவை யாவும் இருக்கின்றன என்பதும் சரியான தொடர். அடுத்தது, அவை யாவும் எடுங்கள் தவறு கிட்ட எழுதிடுங்க. தவறான தொடர், யாவும் இடங்கள் தவறான தொடர். அவை யாவையும் இடங்கள் தவறான தொடர். அவை யாவற்றையும் இடங்கள், இது சரியான தொடர். அவை எல்லாவற்றையும் எடுக்கணும் அது என்பதுதான் அதனுடைய பொருள். யாவற்றையும் இடங்கள், அது சரியான தொடர். இப்போது சிந்தனை வினையில் 1st சொற்றொடர் வந்து சரி, 2nd சொற்றொடர் சரி, 3rd 4th தவறு, 5th சரி. அதுக்கடுத்தது நெடிலா, சிந்தனை வினா நெடிலா, நீங்கள் ஒரு நாளிதழில் பணிபுரிகிறீர்கள். அங்கு புதிய வார இதழ் ஒன்று தொடங்கவிருக்கிறார்கள். அதற்காக அந்த நாளிதழில் விளம்பரம் தருவதற்கு பொருத்தமான சொற்றொடர்களை வடிவமைத்து எழுதுக. நீங்கள் ஒரு வார ஒரு நாளிதழில் என்ன செய்தீங்க, வேலை செய்துட்டு இருக்கீங்க. அங்கு புதியசாக ஒரு வார இதழ் தொடங்கப்படுது. அந்த வார இதழில் விளம்பரம் தரணும். அதுக்கு ஒரு பொருத்தமான சொற்றொடர்களை நீங்கள் வடிவமைத்து எழுதணும். அதுக்கு ஒரு பொருத்தமான சொற்றொடர் நீங்கள் எழுதணும். எடுத்துக்காட்டு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், அது உங்கள் ஓனாக எழுதலாம், நீங்களாக தான் எழுதணும். இப்போ கண்ணையும் கருத்தையும் ஏற்கப் போகும் வார இதழ் விரைவில் வெளிப்பட உள்ளது. நம்ம கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வார இதழ் மிக விரைவாக வெளிவர உள்ளது. வந்து பல்சுவை இதழாக வெளிவர இருக்கிறது. இந்த இதழை எல்லாரும் படிங்கள், அனைவரும் படிங்கள். இந்த இதழுடைய எல்லா பக்கங்களும் வண்ண பக்கங்களாக வெளிவர இருக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் முகவரிடம் பதிவு செய்யுங்க இந்த வார இதழை வாங்குவதற்கு, அது உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு ஒரு சொற்றொடரை அமைக்கணும். இது உங்களுடைய நீங்கள் ஓனாக எழுதலாம். நம்ம கண்ணையும் கவரையும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய ஒரு இதழ் வார இதழ். இது வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல இதழ். இதில் வந்து எல்லா பக்கங்களும் வண்ண பக்கங்களாக அமைந்துள்ளது. இதை வந்து நீங்கள் எல்லாரும் படிங்க, இதை உங்களுடைய முகவர்கிட்ட சொல்லி வைங்க, உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு. நீங்கள் அதில் பணிபுரியனால ஒரு விளம்பரம் தருவதற்கு ஒரு சொற்றொடர் அமைத்து எழுது. இது வந்து நெடில் ஆகிய ஆன்சர். அடுத்தது ஈ வந்து சொற்றொடர் வகைகளை அறிந்து அவை எவ்வாறு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன என்பதை பதிவு செய்க. இதுக்கு முன்னே படிச்சிருப்பீங்க, தன்வினைத்தொடர், பிறவினைத்தொடர், செய்வினைத்தொடர், சேப்பாட்டு வினைத்தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், செய்தித்தொடர், கட்டளைத்தொடர், வினாத்தொடர், இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதுதான் திரும்ப எழுதும் சொற்றொடர் வகைகள், சொற்றொடருடைய வகை எதெல்லாம். தன் வினைத்தொடர், பிற வினைத்தொடர், செய் வினைத்தொடர், சேப்பாட்டு வினைத்தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், செய்தித்தொடர், வினாத்தொடர், கட்டளைத்தொடர், உணர்ச்சித்தொடர், இதெல்லாமே இந்த தொடரில் தான் வருது. இந்த தொடரை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன என்பதை பதிவு செய்ய. இதை நம்ம வந்து பேசுவதற்கும் பயன்படுது, எழுதுவதற்கும் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக சொல்லும்போது தன் வினைத்தொடர், நான் நன்றாக பேசினேன். அடுத்தது பிற வினைத்தொடராக சொல்லும்போது நான் நன்றாக பேச வைத்தேன், நான் நன்றாக பேச வைத்தேன், பிறவினைத் தொடராக மாற்றும் போது. அடுத்த செய்வினைத் தொடர், நான் விடை எழுதினேன்.
செயற்பாட்டு வினைத்தொடராக மாற்றும் போது நான் விடை என்னால் எழுதப்பட்டது. விடை என்னால் எழுதப்பட்டது. இதே போல் ஒவ்வொரு தொடர்களை உடன்பாட்டு தொடர், எதிர்மறை வினைத்தொடர், இதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொரு தொடர்களையும் எழுதலாம். அதுக்கு அடுத்தது ஈ நெடுலியே வந்திருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்தொடர் ஆங்கிலத்திலிருந்து நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் மொழி மரபை இத்தொடரில் பேணுகிறோமா? இல்லை. ஏன்னா இந்தது அப்படியே நம்ம மொழிபெயர்த்தோம்னா என்ன செய்தது, பொருள் கரெக்டாக இருக்குது. அதனால் என்ன செய்யும், அந்த எழுவாய் பயனில்லை செய்யப்படு பொருள் ஆகியனெல்லாம் வரிசை முறை மாறி வருது. வரிசை முறை மாறி நம்ம சின்ன தமிழில் மொழிபெ தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும். ஆனால் அதனுடைய பொருள் குழப்பம் இல்லாமல் கேட்பவருக்கு என்னது புரிகிறது. இப்போ நம்ம அப்படி வரிசை மாறி எழுதினாலும் எழுவாய் பயனில்லை செயற்படு பொருளெல்லாம் வரிசை முறை மாறி வந்தாலும் அது என்ன செய்யுது, பொருள் குழப்பம் என்று தொடர் கேட்பவருக்கு புரிகிறது. எனவே அந்த முறைப்படி தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அந்த முறைப்படி தான் எழுதணும். இருக்கிறது போல் அப்படியே நம்ம மொழிபெயர்த்தோம்னா பொருள் கரெக்டாக வராது. அதனால் முறை மாறி இருந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கணும் என்பதுதான் இதனுடைய கருத்து. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 25 விடுங்க. பேஜ் நம்பர் 25 பலவுள் தெரிக. குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க. நாவாய்னா வங்கம், ஆன்சர் நாவாய்க்கு ஆன்சர் வங்கம். மரம் மானு. துறை தாளிசை. தன்வினை பிறவினை. இப்போது இதில் ஆன்சர் எதுன்னு சொன்னால் குரில் ஆ, அதை டிக் பண்ணிடுங்க. குரில் ஆ. இந்த ரெண்டது தமிழ் விடுத்துவது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கியம் குரில் இ, சிற்றிலக்கியம், அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்த விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. டேஸ் இனம் 3 இனம். வண்ணம் டேஸ் 100. டேஸ் குணம் 10 குணம். வனப்பு டேஸ் 8. அப்போ இதுக்கு ஆன்சர் கா. 3, 100, 10, 8, அதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழை, எந்த காலம் நிலையாக இருப்பதும் தமிழை. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனே எதுகை எபு. ஆன்சர் குரில் ஈ, அதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி. அடிக்கொழுட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் நெடில் ஆ, அதை டிக் பண்ணிடுங்க. நெடில் ஆ, ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 28. பேஜ் நம்பர் 28 எடுங்க. பேஜ் நம்பர் 28 தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. பேஜ் நம்பர் 28 எடுத்துட்டீங்களா? தொடரை பழமொழியை கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, அதுக்கிட்ட எழுதிடுங்க. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கிட்ட எழுதிடுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்தது தேர்டு கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. அடுத்தது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது மொழியோடு விளையாடு. அதுக்கடுத்தது மொழியோடு விளையாடு. இங்கே என்ன செஞ்சிருங்கன்னா அந்தி மொழி அந்தாதி சொற்களை உருவாக்குக. அந்த அந்தம் ஆதி அந்தது, அதாவது கடைசி உள்ள சொல்ல முதல் சொல்லாக கொண்டு எழுதணும். கடைசி உள்ள எழுத்தை முதல் எழுத்தாக வச்சு எழுதணும். பாருங்கள் பாருங்கள் அத்தி. அது என்னது, அதுக்கடுத்தது தீ. அந்த தீ என்ற எழுத்தை என்ன செய்யணும், திகைப்பு. தீ என்ற எழுத்தை என்ன செய்யணும், திகைப்பு. பூ புகழ்ச்சி. அதுக்கடுத்தது சிரிப்பு. அடுத்த பூ புன்னகை கைபேசி. சி சிறப்பு. பூ புதுமை புதுமை. அதுக்கு மை மைனா.
அந்த நா இந்த நாவெழுத்து வந்துன்னா அடுத்து நம்மளுக்கு புதுசு அந்த சொல் உருவாக்க முடியாது, ஒரு சொல்லை உருவாக்க முடியாது, அந்த எழுத்தை வச்சு உருவாக்க முடியாது. அப்போ அதோட முடிச்சிடணும். அப்போ அதே போல் அடுத்தது குருவி, குருவி அடுத்தது விருது, விருது அடுத்தது தூ, தூ வச்சிடணும், துறவி அடுத்தது வி வச்சிடணும், வித்து அடுத்தது, அடுத்தது தும்பிக்கை, அதுக்கு அடுத்தது கைபேசி, அடுத்தது சிவப்பு, அதுக்கடுத்தது புது, புதுசு அடுத்த பு, புதுசு அடுத்த சுண்ணாம்பு, புத்தகம். அப்படி கொண்டு ஒன் பை ஒன்னாக இந்த கடைசி எழுத்தை கொண்டு முதல் எழுத்தாக வச்சு எழுதணும். அந்த ஆதி அந்த கடைசி எழுத்தை ஆதி எழுத்தாக முதல் எழுத்தாக வச்சு தொடங்கி என்ன செய்யணும், சொற்களை உருவாக்கணும், சொற்களை உருவாக்கணும். மீதி உள்ள விருது, இனிப்பு, வரிசையாக இதெல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, அதை நீங்கள் வந்து எழுதிட்டு வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, அதை எடுத்துருங்க. அடுத்தது அகராதில் காண்க, அடுத்தது பொருள் எழுதுக, பொருள் எழுதணும். அதுக்கடுத்தது பொருள் தருக, அகராதியில் காண்க பொருள் தருக. நயவாமை விரும்பாமை, நயவாமையுடைய ஆன்சர் விரும்பாமை. அடுத்து கிளத்தல் புலப்பட கூறுதல், கிளத்தல் ஆன்சர் புலப்பட கூறுதல், கிளத்தலுக்கு ஆன்சர் புலப்பட கூறுதல் கிட்ட எழுதிடுங்க. அடுத்து கேள்பு நன்மை, கேள்பு நன்மை, கேள்பு நன்மை. அதுக்கடுத்தது செம்மல் பெருமையில் சிறந்தோன், பெருமையில் சிறந்தோன், செம்மல் பெருமையில் சிறந்தோன். அடுத்தது புருசை மதில், புருசை மதில். அடுத்தது பேஜ் நம்பர் 29 பேஜ் நம்பர் 29 எடுங்க. கொடுக்கப்பட்ட வேர் சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ற வினை முற்றுகளை நிறைவு செய்க. கொடுக்கப்பட்ட வேர் சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ற வினை முற்றுகளை நிறைவு செய்க. அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், காலம், மூன்று காலங்களையும் உணர்த்த இப்போ அதை நிறைவு செய்ய வேண்டும். நான் தந்திருக்குது, நான் வந்தேன், நான் நான் வந்தேன். அடுத்தது வருகிறேன் வருவேன், நான் வந்தேன் வருகிறேன் வருவேன். எழுதிட்டீங்களா? அதுக்கடுத்தது நாங்கள் வந்தோம் வருகிறோம் வருகிறோம் வருவோம், நாங்கள் வந்தோம் வருகிறோம் வருவோம். அடுத்த நீ வந்தாய் வருகிறாய் வருவாய், நீ வந்தாய் வருகிறாய் வருவாய். அடுத்து நீங்கள் வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள், நீங்கள் வந்தீர்கள் வருவீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள். அவன் வந்தான் வருகிறான் வருவான், அவன் இறந்த காலம் என்னது வந்தான், நிகழ்காலம் வருகிறான், எதிர்காலம் வருவான். அவள் வந்தாள், நிகழ்காலம் வருகிறாள், எதிர்காலம் வருவாள். அது இறந்த காலம் வந்தது, நிகழ்காலம் வருகிறது, எதிர்காலம் வரும், வந்தது வருகிறது வரும். அவர் வந்தார், இறந்த காலம் வந்தார், நிகழ்காலம் வருகிறார், எதிர்காலம் வருவார், வந்தார் வருகிறார் வருவார். அவர்கள் இறந்த காலம் வந்தார்கள், நிகழ்காலம் வருகிறார்கள், எதிர்காலம் வருவார்கள், வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள். அவை இறந்த காலம் வந்தன, நிகழ்காலம் வருகின்றன, எதிர்காலம் வரும், வந்தன வருகின்றன வரும். இதே போல தான் கான் பெரு நீந்து பாடு கொடு போன்ற வேர் சொற்களை பயன்படுத்தி மேற்கண்ட கட்டத்தினை போன்று காலத்திற்கேற்ற வினைமுற்றுகளை அமைத்து எழுதுக. தா இப்போ நான் தந்தேன், இறந்த காலம் தா வரும்போது தந்தேன், இறந்த காலம் தந்தேன், நான் தந்தேன் தருகிறேன் தருவேன், தா வச்சு தொடங்கணும், தந்தேன் தருகிறேன் தருவேன். அடுத்தது நாங்கள், நாங்கள் தந்தோம் தருகிறோம் தருவோம். அடுத்து நீ தந்தாய் தருகிறாய் தருவாய், இது தா வச்சு தொடங்குது. அடுத்தது கான், கான் வச்சு தொடங்கணும், கான் வச்சு தொடங்கும்போது நான் கண்டேன் காண்கிறேன் காண்பேன்.
கண்டேன் காண்கிறேன் காண்பன் இறந்த கால நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்து நாங்கள் கண்டோம் காண்கிறோம் காண்போம் இது கான்வென்ஸ் அடுத்தது பெரு பெரு என்பது அது வந்து நான் பெற்றேன் இறந்த கால நிகழ்காலம் பெறுகிறேன் எதிர்காலம் பெறுவேன் நாங்கள் பெற்றோம் பெறுகிறோம் பெறுவோம் இதே போல் நீ நீங்கள் அவன் அவள் அதை வச்சு எழுதணும் அதே போல் நீந்து இப்போ நான் நீந்தினேன் நீந்துகிறேன் நீந்துவேன் இதே போல் நீந்து பாடு கொடு இதை வச்சு இதே போல் நீங்கள் மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய வினைமுற்றுகளை அமைத்து எழுதணும் இது வந்து ஹோம்ஒர்க்கு அதுக்கடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க எடுத்துக்காட்டு நான் திடலில் ஓடினேன் இது தன்வினை திடலில் மிதிவண்டியே ஓட்டினேன் பிறவினை திடலில் மிதிவண்டியே ஓட்டினேன் பிறவினை வினையடிகளை கொண்டு செய்யணும் எடுத்து பார்த்துக்க எழுவாய் வினையடிகளை கொண்டு எழுவாய் பெயர் வினையடி தன்வினை பிறவினையாக மாற்றணும் தன்வினை பிறவினையாக மாற்றணும் எழுவாய் வந்து காவியா வினையடி வந்து வரை தன்வினை வரைந்தாள் பிறவினை விரைவித்தாள் வரை வித்தாள் தன்வினை வரைந்தாள் வரைவித்தாள் பிறவினை வரைவித்தாள் அடுத்தது கவிதை வினையடி வந்து நனை தன்வினை நனைந்தது பிறவினை நனைத்தது நனைத்தது தன்வினை நனைந்தது பிறவினை நனைத்தது அடுத்தது இலை வினையடி வந்து அசை தன்வினை வந்து அசைந்தது பிறவினை அசைத்தது அசைந்தது அசைத்தது மழை சேர் சேர்ந்தேன் சேர்த்தேன் சேர்ந்தேன் சேர்த்தேன் சார் சேர்ந்தேன் சேர்த்தேன் கிட்ட எழுதிடுங்க தன்வினையும் பிறவினையும் எழுதுது அதே போல் இதை வைத்து அதே போல் எழுதணும் அடுத்தது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக நீங்கள் கவிதை எழுதுது இது உன்னுடைய ஓன் கவிதை மொத்த நாலு லைனில் எழுதுங்க கவிதை இப்போ என்னது இருக்குது கண்ணாடி குடுவைக்கு உள்ள வண்ண மீன்கள் கண்ணை கவரக்கூடிய வண்ண மீன் அது வந்து என்ன செய்யுது துள்ளி இந்த துள்ளி குதித்து விளையாடுது சின்ன மீன் துள்ளி விழுந்ததே என்ன செய்யுது துள்ளி பக்கத்து தொட்டிக்கு விழ வருது மற்ற மீன்களெல்லாம் நல்லா துள்ளி விளையாடுது இதை வச்சு ஒரு கவிதை நீ எழுதணும் நாலு வரியில் ஒரு கவிதை எழுதணும் இது உன்னுடைய ஹோம்ஒர்க்கு அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க செயல் திட்டம் நீங்கள் வாழும் பகுதியில் மக்கள் பேசும் மொழிகளை பட்டியலிட்டு அம்மொழி பேசப்படுகின்ற இடங்களை நிலப்படத்தில் வண்ணமிட்டு காட்டுக அது வேண்டாம் நிற்க அதற்கு தகை எடுங்க நிற்க அதற்கு தகை உங்களுடைய நாள் குறிப்பில் இடம்பெற்ற ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து அட்டவணைப்படுத்துக ஒரு வாரத்துக்குரிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க திங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன் பொறுத்து கொள்ளவும் ஆகிய சொற்றொடர்களை இன்று இரண்டு முறை வகுப்பில் பயன்படுத்தினேன் இதனால் புதிய நண்பர் கிடைத்தனர் அடுத்த செவ்வாய்க்கிழமை என் வீட்டுக்கு எங்கள் அம்மாக்கு நான் உதவி செய்தேன் நீ ஒவ்வொரு நாளும் இந்த என்ன நீ செய்த உனக்கு நண்பனுக்கு என்ன செய்த அல்லது உன்னுடைய வீட்டில் உள்ள அம்மாக்கு என்ன செய்த உன் அப்பாக்கு என்ன செய்த உன்னுடைய அண்ணனுக்கு என்ன செய்த உன்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ என்ன செய்த என்பதை நீ என்ன செய்யணும் பட்டியலிட்டு மகிழ்ச்சியான செய்திகளையும் அல்லது யாற்றையும் மன்னிப்பு கேட்டிருப்பேன் நான் செய்த தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதையோ நீ என்ன செய்யணும் பட்டியலிட்டு எழுதணும் செவ்வாய்க்கிழமை என்ன செய்த நான் என்னுடைய அம்மாவுக்கு நானாக முன்வந்து கடைக்கு போய் உதவி செய்தேன் கடைக்கு போனேன் அதில் என் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் என் நண்பனுக்கு ஒரு பென்சில் கொடுத்து உதவினேன் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தியை உன்னுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை என்ன சொன்னோம் அதில் எழுதும் இதுவும் உன்னுடைய ஹோம்ஒர்க்கு இதுவும் எழுதிட்டு வந்துடு இந்தா இதுவும் எழுதிட்டு வா அடுத்தது பேஜ் நம்பர் எதுலன்னு சொன்னால் உங்கள் புக்கில் அந்த இதில் இருக்குது பேஜ் நம்பர் 22 இருக்குது பேஜ் நம்பர் 22 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 22 இது எடுத்துருக்குன்னா தமிழ் எண்கள் இருக்குது பேஜ் நம்பர் 22 தமிழ் எண்கள் தமிழ் எண்கள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த அரபு எண்ணாட்டி எழுதக்கூடாது நீங்கள் நிறைய பேர் அதை எப்படி எழுதிட்டு வரீங்க அப்படி எழுதாதுங்க 22 என்ன இருக்குது பேர் 12 காவு இந்த பக்கம் எழுதும்போது காவு 13 காங்கு 43 சுங்கு சுங்கு
சுங்கோன்னு எழுதணும். 78 ஏஆ, 78 ஏஆ. அடுத்து 90 கு 0 அப்படி எழுதணும். நிறைய பேர் என்ன எழுதுறீங்கன்னா 12 1 2 எழுதுறீங்க, 13 1 அப்படி எழுதக்கூடாது. காவு காங்கோ, அடுத்தது சுங்கோ, ஏஆ கு 0 அப்படின்னு எழுதிட்டு வரணும். இதனையும் எழுதி இதையும் எழுதி நிரப்பி முடிச்சிடுங்க. நம்ம பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாமே எழுதி அடுத்த ஹோம்ஒர்க்காக கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.